அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் டேஸ்லயும் உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. மேக்சிமம் ஒவ்வொரு எக்ஸாம்லயுமே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சில எக்ஸாம்ல கேட்காமல இருந்திருக்காங்க. ஆனா லாஸ்டா பாத்தீங்கன்னா ஜெயிலர் எக்ஸாம்ல ஜான்வரி மந்த்ல ஒரு டேவும் ஜூன் மந்த்ல ஒரு டேவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்ல ரெண்டு டேஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால டேஸ் நம்ம கண்டிப்பா படிக்கணும். அது நம்ம எக்ஸாம் எழுதுற நாள்ல இருந்து கடைசி ஒன் இயர், சரிங்களா? ஒன் இயர்க்கான டேஸ் செலக்டிவா, ஒரு மந்த்னா ஒரு பத்து டே முக்கியமான டே, அது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. பொதுவா டேவும் கேட்பாங்க, அந்த டே ஏன் செலிப்ரேட் பண்றாங்க, அதற்கான மெயின் அப்ஜெக்டிவ் இதுவும் கேட்பாங்க. இந்த டே எந்த இயர்ல இருந்து ஃபாலோ பண்றாங்க அதுவும் கேட்பாங்க, அல்லது டேக்கான தீம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டேவை நாலு விதமா நம்ம படிச்சு வச்சுக்கணும், சரிங்களா? சோ இவ்வளவு தூரம் படிச்சாதான் எக்ஸாம்ல கேட்கிற ஒரு க்வெஸ்சனை நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டேஸ் பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு மாநிலம் உருவான வரலாறு பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஜூன் டூ, சரிங்களா? ஜூன் டூ தெலுங்கானா தினம். இந்தியால பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தோட ஃபார்மேஷன், தெலுங்கானா எப்ப உருவாச்சுன்னு கேட்டா ஒரே ஆன்சர் ஜூன் டூ. இயர் பாத்தீங்கன்னா 2014. 2014ல இந்தியால தெலுங்கானா 29வது ஸ்டேட்டா அதிகாரப்பூர்வமா உருவாகுது. இன்னைக்கு இந்தியால ஸ்டேட் 28 தான் இருக்கு, சரிங்களா? ஏன்னா கடைசியா அக்டோபர் 31st 2019 ஜம்மு காஷ்மீரை யூனியனா பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, அப்ப இந்த தெலுங்கானா தனி மாநிலமா உருவாக அமைச்சரவை ஒப்புதல் எப்பன்னா 2013 ஜூலை 30ல கொடுத்துருக்காங்க. ஆந்திரா இந்த மாநிலத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, ஆந்திரான்னு சொல்லி தனி மாநிலம் வருது, தெலுங்கானான்னு சொல்லி தனி மாநிலம் வருது. இதுக்கு முக்கிய காரணமா சந்திரசேகர் ராவ்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, சரிங்களா? இதற்காக பாத்தீங்கன்னா ஆந்திர அரசு என்ன பண்றாங்க, ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014ல கொண்டு வராங்க. இது கொண்டு வந்தப்ப பிரசிடண்டா பிரணாப் முகர்ஜி இருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா மாநிலங்களை வந்து மொழியின் அடிப்படையில பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதற்காக மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956ல கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில மாநிலங்களை ஃபுல்லா மொழியின் அடிப்படையில பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வகையில நவம்பர் ஒன்ல பாத்தீங்கன்னா நிறைய டேவோட ஃபார்மேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு பக்கத்து ஸ்டேட் கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவோட பிரிவி நாள், பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கர்நாடகா ராஜ்யோத்சவா. ஏன் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நவம்பர் ஃபர்ஸ்ட் தான் தமிழ்நாடு டேவா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா முதலமைச்சரா எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்ப தமிழ்நாடு டே ஜூலை 18 நம்ம கடைபிடிக்கிறோம். என்ன ரீசன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை மாகாணன்ற பெயரை தமிழ்நாடுன்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்றதுக்காக தமிழக சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்ற நாள் தான் ஜூலை 18. அதனால இப்ப ஜூலை 18 வந்து தமிழ்நாடு டேவா நம்ம ஊர்ல என்ன பண்றோம், கொண்டாடுறோம், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டேட்டோட ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மாநிலங்கள் எப்படி உருவாச்சு இதோட வரலாறு எல்லாம் தயவு செஞ்சு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்ல க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஆந்திரா ரெண்டா பிரிஞ்சிருக்கணும், அது முக்கிய காரணமா யார் இருந்தாருன்னா சோ இந்த சந்திரசேகர ராவ் இவர் தான் இருந்தாரு. இதற்காக இந்த தெலுங்கானாவை பிரிக்கிறதுக்காகவே தனியா ஒரு மாநில தனியா ஒரு கட்சி என்ன பண்ணாரு, உருவாக்குனாரு, பாரத் ராஷ்டிரிய சமிதி, சரிங்களா? ஆனா இதோடைய பழைய பேர் பாத்தீங்கன்னா டிஆர்எஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி. இப்பதான் ரீசெண்டா பாரத்னு சொல்லி பேர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு, சரிங்களா? இப்ப பழைய பேர் வந்து டிஆர்எஸ். இந்த பிரச்சனை வந்தப்பெல்லாம் என்ன பேர்ல இருந்துச்சுன்னா டிஆர்எஸ், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி. இந்த பிரச்சனைகள் நடந்தப்ப 2014 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்றாங்க, மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, சரிங்களா? ஓகே, சோ இப்ப இதை வச்சு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சோ இப்ப தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டரா யார் இருக்காருன்னா சந்திரசேகர ராவ் இருக்காரு. இவர் வந்து தெலுங்கானால செகண்ட் டைம் வந்து சிஎம்ஆ இருக்காரு, சரிங்களா? செகண்ட் டைம் சிஎம்ஆ வந்து இவர் இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே 2014 to 2019 இவர் சிஎம்ஆ இருந்தாரு. மீண்டும் 2019 தேர்தலில் மீண்டும் வின் பண்ணி இப்ப வரைக்கும் முதலமைச்சரா தெலுங்கானால இருக்காரு. அதே மாதிரி தெலுங்கானாவோட கவர்னரா இப்ப யார் இருக்காங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. தெலுங்கானாவோட முதல் ஆளுநர் இவங்க வந்து செகண்ட், தெலுங்கானாவோட முதல் ஆளுநர் ஃபர்ஸ்ட் யார்னா இஎஸ்எல் நரசிம்மன் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. இவருக்கு போஸ்டிங் முடியவும் அதுக்கப்புறம் தெலுங்கானாவோட செகண்ட் ஆளுநரா தமிழிசை சவுந்தரராஜன நியமனம் பண்ணியிருப்பாங்க. தெலுங்கானாவோட செகண்ட் கவர்னர் உமன்ல ஃபர்ஸ்ட். அப்ப தெலுங்கானாவோட முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இப்ப சோ தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி இங்கேயும் கவர்னரா இருக்காங்க, புதுச்சேரியில கூடுதல் பொறுப்புல இருக்காங்க, சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாநிலத்தோட கேபிட்டல் வந்து ஹைதராபாத், சரிங்களா? ஹைதராபாத் இந்த மாநிலத்தை
2014ல ரெண்டா பிரிச்சப்ப அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த ஹைதராபாத் யாருக்கு சொந்தம், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆந்திரா ஸ்டேட்டும் ஹைதராபாத் கேட்டாங்க, தெலுங்கானாவும் ஹைதராபாத் கேட்டாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா முக்கிய பகுதிகள் ஃபுல்லாமே தெலுங்கானாக்கு வந்துச்சு. அதனால ஹைதராபாத் இது எங்க போகுது, இதுதான் பிரச்சனை. என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசு, ரெண்டு பேருக்குமே பொதுவா சரிங்களா, ரெண்டு பேருக்குமே பொதுவா 2024 வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்ப 2014 to 2024 வரைக்கும் பொதுவான கேபிட்டலா ஹைதராபாத் இருக்கும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிட்டாங்க. இப்ப வரைக்கும் தெலுங்கானாவோட கேபிட்டல் எதுனா ஹைதராபாத் தான். ஆனா ஆந்திர பிரதேஷ் பாத்தீங்கன்னா அவங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, சோ கேபிட்டல் வந்து ரீசெண்டா மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதை நான் அடுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா. ஓகே, இப்ப ரீசெண்டா தெலுங்கானா ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி புதிய தலைமை செயலகம் ரீசெண்டா கட்டி முடிச்சிருக்காங்க. சோ யார் வடிவமைச்சிருக்காங்கன்னா, சோ பொன்னி கான்சிசு இவங்க தான் ரீசெண்டா இது வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்ப இந்தியால ரீசெண்டா எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி புதிய தலைமை செயலகம் உருவாக்கிங்க கேட்டாங்கன்னா தெலுங்கானா. ரீசெண்டா இந்தியால பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க, சோ அதுவும் ரொம்ப முக்கியம் ஓகேவா. சரி, சோ ஆந்திர பிரதேஷ் இது ரெண்டா பிரிக்கிறாங்க, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா சரிங்களா. சோ அப்ப தெலுங்கானா வந்து 2 June 2014 உருவாகுது ஓகேவா. ஆந்திரா இப்ப வரைக்கும் தனி மாநிலமா இருக்குது. அப்ப இந்த பிரிவினைக்கு அப்புறம் இந்த மாநிலங்கள்ல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க முதலமைச்சரா, அப்ப 2014 to 2019 வரைக்கும் ஆந்திராவோட சிஎம்மா சந்திரபாபு நாயுடு வந்து பதவி இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, ஒருங்கிணைந்த ஆந்திரா ஒரே ஆந்திராவா இருந்தப்ப இங்க வந்து லாஸ்ட் சிஎம் யாரு, லாஸ்ட் கவர்னர் யாரு, க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்ப லாஸ்ட் சிஎம் பாத்தீங்கன்னா கிரண் குமார் ரெட்டி இருந்திருப்பாரு, லாஸ்ட் கவர்னரா இஎஸ்எல் நரசிம்மன் இருந்திருப்பாரு. இப்ப ரீசனா கூட பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர யூனியனா மாத்தி இருப்பாங்க ஓகேவா. அப்ப ஜம்மு காஷ்மீர் கடைசி மாநிலமா இருந்த வரைக்கும் அங்க வந்து சிஎம் யாரு, கவர்னர் யாரு, எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா ஒருங்கிணைந்த ஜம்மு காஷ்மீருடைய கடைசி முதலமைச்சர் யார், சோ ஆன்சர் மெகபூபா முக்தி. அதே மாதிரி கவர்னர் யாருன்னா சத்யபால் மாலிக் வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இது பாருங்க, ஆந்திரா வந்து ரெண்டா பிரிச்சக்கு அப்புறம் 2014 to 2019 வரைக்கும் சந்திரபாபு நாயுடு இருந்தாரு. இங்க பாத்தீங்கன்னா தெலுங்கானால 2014 to 2019 வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா சந்திரசேகர ராவ், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தெலுங்கானாவோட முதல் சிஎம்மா பதவி இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு, புதிய தலைநகரமா அமராவதி என்ன பண்ணியிருப்பாரு, இவர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருப்பாரு சரிங்களா. ஆந்திராவோட புதிய தலைநகர் நான் உங்களுக்கு அப்ப சொல்லியிருந்தேன், ரெண்டு பேருக்குமே பொதுவான கேபிட்டல் ஹைதராபாத் சொன்னாங்க, ஆனா இவங்க நாங்க புதிய தலைநகரத்தை உருவாக்குறோம் சொல்லி ஆந்திர அரசு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்த திட்டம் அமராவதி சரிங்களா. அமராவதி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு 2014-2015 அப்ப சொன்னாரு, 2022 வரப்ப அமராவதி வந்து உருவாகும் அதிகாரப்பூர்வமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப இவரு சிஎம் இல்ல, ஏன்னா 2019 தேர்தலில் இவர் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் 2014 to 2019 சாரி 2019 to இப்ப வரைக்கும் ஆந்திராவோட சிஎம்ஐ யார் இருக்காங்க, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு சரிங்களா. இவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இவர் முதலமைச்சரா, ஆந்திராவோட முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் இவர் அறிவிச்சது மூன்று தலைநகரம். இந்தியாலேயே ஒரு கேபிட்டல் ரெண்டு கேபிட்டல் பார்த்திருப்பீங்க, இப்ப தமிழ்நாடுனா சென்னை சரிங்களா, இதே மாதிரி ஹிமாச்சல்னா தர்மசாலா சிம்லா எடுத்துக்கலாம், மகாராஷ்டிரானா மும்பை மற்றும் நாக்பூர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில மாநிலங்களுக்கு மட்டும் மூன்று கேபிட்டல் இருக்கு, உத்தரகாண்டுக்கும் ரெண்டு இருக்கும் சரிங்களா. அப்ப இந்தியால மூன்று கேபிட்டல் எங்கேயுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். அந்த மூன்று கேபிட்டல் அமராவதி, கர்னூல், அடுத்தது விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் இந்த மூணு என்ன பண்றாரு, இவர் அறிவிக்கிறார் யாரு, ஜெகன்மோகன் ரெட்டி சரிங்களா. ஆனா இதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். இது அறிவிச்சப்ப டிஎன்பிஎஸ்சி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, இந்தியாலேயே சாரி உலக அளவிலேயே மூன்று கேபிட்டல் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப இதே மாதிரி உலக அளவுல மூன்று கேபிட்டல் ஒரே ஒரு நாட்டுல மட்டும்தான் இருக்கு, எங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சரிங்களா. அதே மாதிரி இந்தியால கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் 2019 சொல்றாரு. ஆனா இதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கல. அதனால என்ன பண்ணிட்டாரு, ரீசண்டா போன வருஷம் தான் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணிட்டாரு, இந்த மூன்று கேபிட்டல் ஸ்கீம் ரத்து பண்ணிட்டாரு. இப்ப மூன்று கேபிட்டல் இந்தியால எங்கேயுமே கிடையாது. இப்ப ரீசெண்டா இந்த 2023 சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மூணுல ஒரு பிளேஸ் தான் ஆந்திராவோட புதிய தலைநகரமா இருக்க போகுது. அங்க தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், ஹைதராபாத் மட்டும்தான் சரிங்களா.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, சோ விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் இந்த பகுதி தான் ஆந்திராவோட புதிய தலைநகரமா இந்த வருஷம் நாங்க அறிவிக்க போறோம்னு சொல்லி தற்போதைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிச்சிருக்காரு. ஏன்னா அடுத்த வருஷம் 24 சட்டப்பேரவை தேர்தல், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது பாத்தீங்களா, அதோட சேர்த்து ஆந்திராவுக்கும் தேர்தல் நடக்கும் சரிங்களா. அதுக்குள்ள கண்டிப்பா இவங்க புதிய பிளேஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் சொன்ன விஷயம் விசாகப்பட்டினம் சரிங்களா. நம்ம இந்த ஜூன் 2 தெலுங்கானா டேவை வச்சு இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள பொதுவான கேபிட்டல் உட்பட சிஎம் கவர்னர் நம்ம எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அப்ப தெலுங்கானால இப்ப வரைக்கும் சிஎம் யார்னா சந்திரபாபு நாயுடு, இங்க மட்டும் சாரி சந்திரசேகர ராவ், இங்க மட்டும் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு சரிங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களோட வரலாறு, மாநிலங்கள் எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஜிகேஸ் நீங்க படிச்சு வச்சுக்கணும். எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலன்னா ஜிகேல உங்களுக்கு க்வெஸ்சன் உறுதியா கேட்பாங்க, சில எக்ஸாம்ல ரெண்டுமே கலந்து கேட்பாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும், ஜிகேவும் படிச்சணும். இந்த ரெண்டுமே படிச்சாதான் நம்ம வந்து எக்ஸாம்ல கேட்கிற க்வெஸ்சன் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம அகாடமி சார்பில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ சோ மச். உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.